வணக்கம். அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர். இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மக்கள் குறைதீர்க்கும் நாளில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலும் 3 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பி வைக்கின்றோம். 1, ரம்ஜானுக்கு அவர்கள் பண்டிகையை கொண்டாட 6000 மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்பட்டிருக்கிறது, பாராட்டுகிறோம். அதேபோல ஆடி மாதம் தமிழகத்தில் இருக்கிற கிராம தேவதைகள், அம்மன் கோவில்கள் அனைத்திலுமே கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி ரொம்ப பிரபலம். அந்த கூழ்வார்க்கும் நிகழ்ச்சிக்கு அறநிலையத்துறை தானியங்களை வழங்க வேண்டும், அல்லது தமிழக அரசாங்கம் டிஸ்ட்ரிக் சப்ளை ஆஃபீஸ் மூலமாக மாவட்ட வளங்கள் துறை மூலமாக தானியங்களை வழங்கிட வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான கோரிக்கை. நேற்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா, ஏழை எளிய இந்து மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும். இப்பொழுது இருக்கிற நடைமுறை முஸ்லீம் கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை, ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதில்லை. இந்த கல்வி உதவித்தொகை வழங்குவதிலே மதப்பாகுபாடு கூடாது. பொருளாதார அடிப்படையிலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அவர்கள் இந்துக்களா முஸ்லீம்களா என்று பார்க்காமல் அனைவருக்குமே இந்த கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். தமிழகம் முழுக்க கோவில்களில் இன்றைக்கி விளக்கேற்ற முடியாமல் மக்கள் தவிக்கிறாங்க. கோயிலில் விளக்கு போடுதல் என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாடு. மதுரையில் நடந்த தீ விபத்தை காரணம் காட்டி இங்கே வந்து அவங்க வந்து இதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. எங்கேயுமே விளக்கு போட்டு தீ விபத்து ஏற்பட்டதில்லை. இந்த தடை காரணமாக பல இடங்களில் பார்த்திங்கன்னா விளக்கு தயாரிப்பாளர்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அவரவர்களாகவே சொந்தமாக விளக்கேற்றும் அந்த பழைய நடைமுறை தொடருவதற்கு அறநிலையத்துறை ஆவண செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம்.